சூரியனின் யூடியூப் நண்பர்களுக்கு இனிமையான வணக்கம். மீண்டும் உங்க எல்லாரையும் ஒரு காணொளியில சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்றைய தினம் இந்த காணொளியில நாங்க மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த ஆசை எல்லோருக்குமே எல்லா நாளிலுமே கைகூடி வருதா அப்படின்ற சொல்லி கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் சில நேரங்களில் கைகூடாமல் போகலாம், அல்லது நாங்கள் எதிர்பார்க்காத பல அசாதாரணமான விஷயங்கள் எல்லாமே நடக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் செய்யறது மூலமாக அன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இப்ப உங்களுடைய மனசுல நிறைய கேள்வியெல்லாம் வந்திருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் அந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் சீனி. இந்த சீனிக்கும் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இனிக்க இனிக்க நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்கள் எப்போவுமே சத்தமாக பேசுவது மூலமாகவோ, அல்லது கொஞ்சம் கோபம் வரும்போது எங்களுடைய கட்டுப்பாடை மீறி நடக்கும்போது பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அது மூலமாக பல பிரச்சனைகள் எங்களுடைய சந்தோஷங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நாள் ஆரம்பித்த உடனே நீங்கள் முத முதல்ல உங்களுடைய வாயில் சாப்பிடக்கூடிய சாப்பாடு இனிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நாள் முழுவதுமாக இனிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த விஷயம். ஆனால் நிறைய பேர் வந்து இனிப்பு சாப்பிட பிடிக்காதவங்களாக இருப்பாங்க, அல்லது நீரிழிவு நோயாளர்களாக இருப்பாங்க. இவங்களெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இங்கே இனிப்பு அல்லது இனிப்பான சாப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறது கொஞ்சமாக நீங்கள் சர்க்கரை எடுத்து காலையில் எழும்பின உடனே நீங்கள் உங்களுடைய வாயில் முத முதலாக அந்த சர்க்கரையை கொஞ்சம் இட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எதை வேண்டுமென்றாலும் சாப்பிடலாம். இதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் முத முதல்ல உங்களுடைய வாயில் தேனோ அல்லது சீனியோ அல்லது இனிப்பான ஏதோ ஒரு பொருளை நீங்கள் வாயில் போட்டதுக்கு பிறகு நீங்கள் எதையும் சாப்பிடுங்க. அதுக்கு பிறகு அன்றைய நாள் முழுவதுமே அந்த இனிப்பு எப்படி இருந்ததோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் இனிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்காக தான் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சின்ன விஷயம்தான். காலையில் எழுமின உடனே கொஞ்சமாக சீனி எடுத்து நீங்கள் சாப்பிட போகிறீங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக நாள் முழுவதும் இனிப்பான நாளாக, சந்தோஷமான மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் தண்ணீர். தண்ணீர் அதிகமாக குடிக்கிறவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல ஆய்வுகள் மூலமாகவும் இப்போது கண்டறியப்பட்டிருக்கிறது. இதுக்காக நீங்கள் அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்றது இல்லை. சாதாரணமாகவே எங்களுடைய வறட்சி, உடலில் இருக்கக்கூடிய வறட்சி அல்லது அதிகமாக தாகம் எடுக்கும்போது, விக்கல் தும்மல் இப்படி ஏதாவது வரும்போது தான் நீங்கள் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற இந்த விதமான ஒரு கட்டாயமும் இல்லை. நீங்கள் அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய உடல் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். அது மூலமாக அன்றைய நாளை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் அதே நேரம் ஆரோக்கியமாகவும் வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னுக்கு அல்லது வெளியில் ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு தண்ணி குடிச்சிட்டு போகணும்னு சொல்லி சொன்னால் அதுவும் உங்களுடைய மனசில் ஒரு எண்ணம் அல்லது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியான நிலைப்பாட்டோடு அந்த தண்ணியை நீங்கள் மனசார நினைச்சி குடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக அன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமாகவும் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடி வரக்கூடிய நாளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காலையில் எழும்பின உடனே முத முதல்ல நீங்கள் அன்றைய நாள் சந்தோஷமாகவும், அதே மாதிரி நான் நினச்ச மாதிரி நல்ல சாப்பிடணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற பல விஷயங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் நினைக்கணும். இதுக்கு வந்து பாசிட்டிவ் எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நேர்மறையான எண்ணங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளுமே புகுத்திட்ருக்கணும். காலையில் எழும்பினா அப்படியும் நாங்கள் சாப்பிடத்தான் போகிறோம், மதியமும் சாப்பிடத்தான் போகிறோம், இரவுலையும் சாப்பிட தான் போறோம். என்றாலுமே கூட காலையில் எழும்பின உடனே முத முதல்ல இந்த மாதிரி பாசிட்டிவான எண்ணங்கள் இன்றைய நாள்
ரொம்ப நல்ல நாளா, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆசைப்பட்ட நாளா இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு அல்லது ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையை நீங்கள் முத முதல்ல காலையில் எழும்பின உடனே உங்களுடைய மனசில் நினைச்சு கொள்ளணும். அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் எழும்பும் போதும் அதே மாதிரி இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னுக்கும் நீங்கள் நினைச்சிட்டே படுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த எண்ணங்கள் அது மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு காந்த சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த வைப்ரேஷன் அது மூலமாக நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடி வருவது மாத்திரமில்லாமல் அன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதையும் தாண்டி இந்த இயற்கைக்கு வந்து நினைத்த காரியங்களை கைகூடி வைக்கிறதுக்குரிய பல சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மிக முக்கியமாக நாங்கள் இந்த காலையில் எழும்பின உடனே புதிதாக பூத்த மலர்கள் அல்லது இலை, செடி, கொடி, மரம், இப்படி இயற்கையான விஷயம் அல்லது தண்ணி, நீர்வீழ்ச்சி, குளம், ஆறு, கடல், இப்படி ஏதாவது இயற்கையான இடங்களுக்கு போயிட்டு அல்லது இயற்கையான இடங்களில் நின்று மனசில் நினைச்ச காரியங்கள் இன்றைய நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கணும், அத்தனை விஷயங்களும் எங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நாங்கள் அந்த இயற்கையை ரசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இயற்கையினுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டங்கள், அதாவது பாமர மக்கள் வாழ்ந்த காலகட்டங்களில் வந்து நிறைய மனிதர்கள் வந்து இந்த இயற்கையை வந்து கடவுளாகவும் வழிபட்டுருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த மாதிரி இயற்கைகிட்ட போயிட்டு ஒரு விஷயத்தை கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு வேண்டுதலை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கைகூடி வரும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து பழங்காலந்தொட்டு இன்று வரைக்கும் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது, இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதை நடைமுறைப்படுத்த மாட்டோம். அதனால் எல்லாமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் என்றதால் எந்த தயக்கமுமே இல்லாமல் இயற்கை எந்தெந்த இடங்களில் இருக்கோ அந்தந்த இடங்களுக்கு போயிட்டு நீங்கள் சந்தோஷமாக அந்த இயற்கையை ரசிக்கிறது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய காரியங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அந்த இயற்கை முனுக்கு வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக அது ஒரு வேண்டுதலாக அதை எடுத்துக்கொண்டு அதையும் நிறைவேற்றி வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அத்தனை விஷயங்களுமே ரொம்ப சின்ன சின்ன சின்ன, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லாத விஷயங்கள் தான். எனவே ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த சின்ன சின்ன வழிமுறைகளை கையாண்டு பாருங்கள், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு பயனுள்ள பல விஷயங்களோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது மனோபிரியா. வணக்கம் நேர்களே.